Hi friends, welcome back to our channel. இப்ப நம்ம இந்த சௌசௌ வச்சு ஒரு சௌசௌ பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இது. இதனுடைய தோலை வச்சு நம்ம ஒரு தொகையல் ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தோலை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம் தனியா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தோலை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம் தனியா. இப்போ நான் இத நல்லா அலசிட்டேன். அலசிட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த தோலை மட்டும். இது கூட இப்ப நம்ம வேற என்னென்ன சேர்க்க போறோம் இந்த தொகையலுக்கு அப்படின்றத பாத்துறலாம். ஒரு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். புளி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதையெல்லாம் நம்ம இப்போ வந்து வாணலியில் வறுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பெருங்காயத்தை போட்டுடலாம். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம அப்படியே வதக்கிடலாம். கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இதை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். கொஞ்சம் இதோ இப்போ இந்த அளவுக்கு இந்த கலர்ல நல்லா வறுத்துட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த சௌசௌ தோல் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதை எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படியே. அதில் கூட இந்த பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோடு கூட எடுத்து வச்சுருக்குற இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதோட நம்ம இந்த தேங்காயையும் போட்டுடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற புளியையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த தொகையலுக்கு சௌசௌ தொகையலுக்கு தேவையான தாளிதம் இப்போ பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு போட்டுடுறேன். கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கலந்துடலாம். அவ்வளோதான், இந்த சௌசௌ தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.